இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அந்நிய தொழிலாளர்களை மலேசியாவிற்கு தருவிப்பதில் 100 நிறுவனங்களின் பின்னணியில் வங்காளதேசிகள். மலேசியாவில் வேலை செய்வதற்கு அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் பின்னணியில் வங்காளதேச பிரஜைகள் உள்ளனர். நாட்டில் தற்போது 500,000 அதிகமான அந்நிய நாட்டவர்கள் வேலையின்றி இருக்கின்றனர். அவர்கள் கடல் அலையைப் போல மலேசியாவில் குவிந்து இருப்பதற்கு 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் பின்னணியில் வங்காளதேசிகள் ரன்னர்களாக இருக்கின்றனர் என்று உள்ளூர் நாளிதழ் ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பெயரளவில் மலேசியர்கள் பங்குதாரர்களாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் வங்காளதேசிகள் 49 விழுக்காடு பங்குரிமையை கொண்டுள்ளனர். அந்த நிறுவனங்களில் செயல்பாட்டிற்கு வங்காளதேசிகளே மூளையாக இருந்து செயல்படுகின்றனர் என்று முன்னணி மலாய் நாளிதழ் குற்றஞ்சாட்டியுள்ளது. தொழிலாளர்களை தருவிக்கும்படி மலேசிய நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை என்ற போதிலும் வங்காளதேசம், நேபாள், இந்தியா போன்ற தெற்காசியா நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகின்றன. மலேசியாவில் அந்நிய தொழிலாளர்கள் பலர் வேலையில்லாமல் பரிதவிப்பதற்கு இந்த நிறுவனங்களே முக்கிய காரணமாகும் என்று அந்த நாளிதழ் குற்றஞ்சாட்டியுள்ளது. நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கும் வங்காளதேசிகள் மலேசிய பெண்களை திருமணம் செய்து கொண்டுள்ள தங்கள் மனைவிமார்களின் பெயர்களில் அந்த நிறுவனங்களை வழிநடத்தி வருகின்றனர் என்ற உண்மையும் தெரியவந்துள்ளதாக அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஐக்கிய அரபு சிற்றரசில் துபாய் நகர்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 8 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அலாவுதீன் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். இப்புகார்கள் யாவும் புத்ராஜயா, சிராஸ், டாங்வாங்கி ஆகிய மாவட்ட போலீஸ் நிலையங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக அலாவுதீன் குறிப்பிட்டார். இப்புகார்கள் தொடர்பில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் GLC, அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட முதலீட்டு நிறுவனங்கள் GLIC ஆகியவை லாபத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நவீன தொழில்பேட்டையின் முதன்மை திட்டம், தேசிய எரிசக்தி பரிமாற்ற திட்டம் போன்றவை இணைந்து வியூக முதலீடுகளை செயல்படுத்துவது மலேசியாவின் பொருளாதார மாற்றத்தை ஆதரிக்கும் என்று நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர சபையில் பிரதமர் அன்வார் கூறினார். இன்று முதல் GLC மற்றும் GLIC ஆகியவை நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்தில் அழைக்கப்படுவதுடன் மடானியின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்கினை வழங்க வேண்டும் என்று பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டார். GLC மற்றும் GLIC நிறுவனங்கள் பணியாளர் நலனை மேம்படுத்தவும் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் குறித்தும் மேம்பாட்டினை ஆதரிக்கவும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய சபா பல்கலைக்கழகத்தில் நீர் பிரச்சினையை தவிர்ப்பதற்கு கடந்த ஆண்டு 3 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான ஒதுக்கீடு தொடர்பான ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு UMS-க்கு சென்றிருந்தபோது நீர் வசதி இல்லாததால் குளிக்க முடியவில்லை என்று சில மாணவர்கள் அளித்திருந்த புகாரை தொடர்ந்து ஓர் ஒதுக்கீட்டை அப்பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்ததாக பிரதமர் அன்வார் கூறினார். உயர்கல்வி அமைச்சகம் 2 மில்லியன் வெள்ளி கூடுதலாக ஒதுக்கியிருப்பதாக நேற்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் அறிவித்தார். இதுவரையில் தண்ணீர் பிரச்சினை தீர்க்க எந்த அளவிற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை கண்டறிய விரிவான அறிக்கையை கேட்பதாக பிரதமர் தெரிவித்தார். சிகமாட் அருகிலுள்ள பண்டார்வாரிசான் புத்ரி பிரிசின் 4 லோரோங் A40 பழுதுபார்க்கும் பணியை மேற்கொள்ள ஒப்பந்ததாரரை மஜ்லிஸ் பண்டாராயா சிரம்பான் நியமித்துள்ளது.
இவ்வாண்டு தொடக்கத்தில் ஒதுக்கீடு கிடைத்தவுடன் பழுதுபார்க்கும் பணி தொடங்கிவிடும் என்று சிரம்பான் நகராண்மை டத்தோ மஸ்ரி ரசாலி தெரிவித்தார். வீட்டுமனை நிலத்தை பழுதுபார்க்கும் பணிக்கு நேரடி பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்ததாரரை நியமித்திருப்பதாகவும் அதற்கான வடிவமைப்பு முடிந்துவிட்டது என்றும் மஸ்ரி ரசாலி கூறினார். மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் சீரமைப்பு பணிகளுக்கு ஒரு சிறப்பு தடுப்பு சுவர் தேவைப்படுவதை கண்டறியப்பட்டது. அதற்கான செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் மஸ்ரி ரசாலி விவரித்தார். அவ்விருப்பிடத்தில் நிலம் சரிந்த சம்பவம் குறித்து ஓராண்டுக்கு மேலாகியும் எம்பிஎஸ்ஸிடம் இருந்து எந்தவொரு பதிலும் கிடைக்கப்பெறவில்லை என்று குடியிருப்பாளர்கள் அளித்த புகாருக்கு மஸ்ரி ரசாலி பதிலளித்தார். மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமா பணியாளர் ஒருவருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சாலை விபத்தை விளைவித்ததாக சந்தேகிக்கும் நபரை போலீசார் கைது செய்தனர். 25 வயதுடைய ஆடவன் மதுபோதையில் வாகனம் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியதால் ஒருநாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக பட்டாலிஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். சோதனையில் அவ்வாடவன் அதிக அளவில் மது எடுத்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முகமது ஃபக்ருடீன் கூறினார். பர்னாமா டிவி ஒலிபரப்பு தொழில்நுட்ப நிர்வாகியான முகமது சைஃபுடீன் முகமது நசாரி வேலை முடிந்து வீடு திரும்பும் வேளையில் இச்சம்பவம் நடந்ததாகவும் யூனிவர்சிட்டி மலாயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது ஃபக்ருடீன் அறிவித்தார். இன்ஸ்டாகிராமில் 135 வெள்ளிக்கு மட்டுமே விற்கப்பட்ட நைக் ஏர் ஜார்டன் காலனியை வாங்க முற்பட்ட ஓர் ஆடவன் ஏமாற்றப்பட்டு 5000 வெள்ளியை இழந்தார். போலீசார் மற்றும் குடியேற்றத்துறையினர்கள் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறி கூடுதல் கட்டணம் செலுத்த விற்பனையாளர் தம்மை வலியுறுத்தியதாக அந்நபர் தெரிவித்தார். பின் தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அந்த 30 வயதுடைய ஆடவர் துன் ஹெச்எஸ்லி காவல் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை புகார் அளித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இன்ஸ்டாகிராமில் போடப்பட்டிருந்த விளம்பரத்தை பார்த்து அந்நபர் காலனியை வாங்க முடிவெடுத்ததாக அறியப்படுகிறது. கத்தார் டோஹாவில் நேற்று நடைபெற்ற காட்பந்து ஆட்டத்தில் ஹரிமா மலாயா 2-2 என்ற கோல் கணக்கில் ஸ்ரேயாவுடன் சமநிலையை பதிவு செய்துள்ளது. இது பயிற்சியாளரான கிம் பான் கானின் தரப்பினர் ஆசியா கோப்பை தட்டி செல்வதற்கு தயாராக உள்ளது என்பதை குறிக்கிறது. ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் அரீஃப் ஐமான் ஹனாஃபியின் மூலம் மலேசியா முதல் கோல் பெற்றதாக தெரியவந்துள்ளது. பின் 78வது நிமிடத்தில் பவுலோ ஜோசியினால் 2வது கோல் அடித்து போட்டியை சமநிலை செய்தனர். மலேசியா ஆசியான் கப்பில் குழு இயில் இடம்பெற்றிருக்கிறது. ஜோர்டனுக்கு எதிராக வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.